ஜெர்மனியில் உங்கள் அபிமானம் வென்ற நியோரா பாலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவல்லரி வழங்கும் சித்திரை புத்தாண்டு மலிவு விற்பனை 13, 14, 15 தேதிகளில் பிராங்க்ஃபர்ட், டோர்ட்முண்ட் ஆகிய இடங்களில் அனைத்து விதமான ஆடை தினசுகளும் 50% வரை விலை கழிவு. உங்கள் புத்தாண்டு கொண்டாட்ட புடவைகளுக்கு நியோரா பிராங்க்ஃபர்ட், நியோரா டோர்ட்முண்ட். தமிழ் உறவுகளே வணக்கம். ஜெர்மனிய செய்திகள். வணக்கம் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் எஸ்கே ராயனே. வணக்கம். ஜெர்மனி நாட்டில் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் தங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த நடவடிக்கை என்பது பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து போலீசார் அவர்களது நடவடிக்கையை தடுத்திருக்கின்றார்கள். ஜெர்மனியில் சுற்றுப்புறச் சூழல் ஆர்வலர் அமைப்பான லெட்ஸ கினர்ஸ்யூன் என்ற அமைப்பானது தற்பொழுது பல கவனயீர்ப்பு போராட்டங்களை வீதியில் நடத்தி வருகின்றது. அதாவது இந்த லெட்ஸ கினர்ஸ்யூன் என்ற அமைப்பில் பல இளைஞர் யுவதிகள் அங்கத்தவர்களாக இருப்பதுடன் இவர்கள் வீதி மறைப்பு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள். நேற்று தினம் எசன் நகரத்தில் பிஸ்மார்க் பிளேஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வீதியில் உள்ள சந்தியில் இவ்வகையான இந்த சுற்றுப்புறச் சூழல் ஆர்வலர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அதாவது அவர்கள் வீதியை மறைத்து வீதியின் நடுவீதியில் அமைந்திருந்து தங்களது கவன ஈர்ப்பு விடயத்தை மக்களுக்கு பரப்பி வந்தார்கள். இதன் காரணத்தினால் போலீசார் தலையிட்டு இவர்களை பலவந்தமான ரீதியில் இந்த பிரதேசத்தை விட்டு வெளியேற்றியிருந்தார்கள். இதன் காரணத்தினால் இந்த வீதியில் போக்குவரத்து இடைஞ்சல்களும் ஏற்பட்டிருந்தன. இதே வேளையில் பெர்லினில் இவ்வாறான சுற்றுப்புறச் சூழல் ஆர்வலர்கள் இவ்வாறு ஆர்ப்பாட்டங்கள் ஈடுபட்ட காரணத்தினால் 3,200,000 மனத்தியாளங்களுக்கு மேற்பட்ட மனத்தியாளங்களில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டதாக தெரிய வந்திருக்கின்றது. இதேவேளையில் பேர்லினில் பலர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் பலருக்கு காசு தண்டனைகள் அறவிடப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கின்றது. இவ்வாறு சுற்றுப்புறச் சூழல் ஆர்வலர்கள் பலவந்தமான முறையில் வீதியை தடை செய்வதன் மூலம் அவர்களுக்கு எச்சரிக்கை பணமாக 2,000 மேலே செலுத்துமாறு வேண்டப்பட்டதாகவும் பேர்லிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஜெர்மனி நொட்டிங்கன் வெஸ்ட்பாலின் அம்மாநிலத்தில் அரசியல் ரீதியான வன்முறைகள் அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரம் ஒன்று வெளியாகியுள்ளது. நோட்டன் வெஸ்ட்பாலின் மாநிலத்தில் அரசியல் ரீதியான செயற்பாட்டின் காரணமாக நடைபெற்ற வன்முறைகளின் எண்ணிக்கையானது அதிகரித்துள்ளதாக நோட்டன் வெஸ்ட்பாலின் மாநில உள்ளூராட்சி அமைச்சர் ரோயில் அவர்கள் தனது செய்தியில் தெரிவித்திருக்கின்றார். அதாவது 2022 ஆண்டு மொத்தமாக 8,948 இவ்வகையான அரசியல் ரீதியான பாதிப்பு சம்பவங்கள் ஏற்பட்டதாக அவர் தனது புள்ளி விவரத்தில் தெரிவித்திருக்கின்றார். அதாவது உடல் ரீதியான பாதிப்பு மற்றும் மன ரீதியான பாதிப்பு உட்பட பல பிரச்சனைகளை இவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இந்த உயர்ச்சியானது 113.7% உயர்வடைந்துள்ளதாக அவரது செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே வேளையில் கடந்த காலங்களில் இந்த வன்முறை சம்பவங்கள் ஓரளவு குறைவடைந்திருந்தாலும் கடந்த ஆண்டு இந்த அளவு அதிகரித்துள்ளதாக அவர் கூறியிருக்கின்றார். ஜெர்மனி டோர்ட்முண்டில் ஒரு ராஜமுத்திரை எஸ்கே சர்க் பாரடைஸ். ஈஸ்டர், சித்திரை புத்தாண்டு என்பவற்றை முன்னிட்டு மாபெரும் மலிவு விற்பனை. உங்கள் அனைவருக்கும் ஏற்ற எல்லாவித புடவை தினசுகளையும் ஒரே இடத்தில் தெரிவு செய்ய விஸ்தீரணமான எஸ்கே சர்க்ஸ் பாரடைஸ் டோர்ட்முண்ட். ஜெர்மனியில் உடல் உபாதைகளை பக்க விளைவுகள் என்று தீர்வு தரும் சஞ்சீவினி இயற்கை மூலிகை மருத்துவம் ஆண் பெண் இருபாலருக்குமான பாலிய வயது நோய்களுக்கு தீர்வு. ஆஸ்மா, நரம்பு தளர்ச்சி, உடல் வலி, நெஞ்சு வலி, சிறுநீரக கல் போன்றவற்றுக்கு மூலிகை மூலம் தீர்வு. உடல் பருமனை கட்டுப்படுத்தல், பித்தவெடிப்பு, தோல் வியாதிகள் போன்ற அனைத்து உபாதைகளுக்கும் ஆயுர்வேத முறையில் மூலிகைகள் வழியான இயற்கை மருத்துவம் சஞ்சீவினி ஜெர்மனி. ஜெர்மனி நாட்டில் மின்சாரம் விநியோகிக்கின்ற நிறுவனம் ஒன்று சட்டத்திற்கு புறம்பாக இயங்குவதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியில் மின்சாரங்களை வழங்குகின்ற சில நிறுவனங்கள் சட்டத்துக்கு புறம்பான நிலைப்பாடு எடுத்துள்ளதாக சில செய்திகள் தெரிவிக்கின்றன. அதாவது இயோன் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பெரும் மின்சார வழங்கும் நிறுவனமானது
தனது மின்சாரத்திற்குடைய செலவை 45% உயர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது ஃபெப்ரோகஸ் என்றாலும் சொல்லப்படுகின்ற பாவனையாளர் பாதுகாப்பு அமைப்பானது தமது அமைப்பிற்கு 1000 மேற்பட்ட முறைப்பாடுகள் இவ்வாறு வந்துள்ளதாகவும் இது சம்பந்தமாக தாங்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியிருக்கின்றார்கள். இதேவேளையில் கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது இந்த உயர்ச்சியானது 56% உள்ளதாகவும் இதேவேளை ஏர்மன் அரசாங்கமானது எனர்ஜி பிரைஸ் பிரம்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நியாய விலை மின்சாரத்தை அறிமுகப்படுத்தினால் கூட இந்த நிறுவனமானது இவ்வாறு மின்சார கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாகவும் இதே போன்று சில வேறு அமைப்புகளும் இவ்வாறு மின்சார கட்டணத்தினுடைய தொகையை அதிகரித்துள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது. ஜெர்மனி நாட்டில் பயணித்துக் கொண்டிருந்த பார ஊர்தி ஒன்றுக்குள் இருந்து குடியேற்றவாசிகள் பதுங்கியிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. ஜெர்மனியின் லைப்சிக் போலீசார் நேற்று தினம் ஓர் பார உறுதியொன்றில் 5 வெளிநாட்டவர்கள் ஒளிந்து ஜெர்மன் நாட்டுக்கு கடத்தி வரப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது பல்கேரிய நாட்டைச் சேர்ந்த இந்த பார உறுதியில் சட்டவிரோதமான ரீதியில் இவர்கள் அந்த பார உறுதியில் உள்நுழைந்து ஜெர்மன் நாட்டுக்கு வந்ததாகவும் இவர்களில் 3 ஆப்கானிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்றும் 2 பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்ததாகவும் போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள். அதாவது இந்த பார உறுதியினுடைய ஓட்டுநருக்கு இது சம்பந்தமான விவரங்கள் தெரியவில்லை என்றும் இவர்கள் இரகசியமான முறையில் இந்த வாகனம் தரித்து நின்ற பொழுது வாகனத்திற்குள் உள்நுழைந்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. விடயம் நீதிமன்றம் சென்றுள்ளது. கிழக்கு ஜெர்மன் மாநிலமான தியூரங்கன் மாநில சிடியுவினுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான மார்க் ஹாப்மான் அவர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. அதாவது இவர் 2019 ஜெர்மனியிலிருந்து ஜப்பானுக்கு இளைஞர்கள் யுவதிகளை அழைத்துச் சென்றதாகவும் இதே வேளையில் இவர் வெளிநாட்டு அமைச்சில் பணியாற்றுகின்ற ஒரு பெண்ணை பலாத்காரமான ரீதியில் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தியதாக இவர் மீது தற்பொழுது குற்றச்சாட்டு எழுந்திருக்கின்றது. இதன் காரணத்தினால் இந்த பிரதேசத்தில் உள்ள அரசு சட்டத்தினர் இவருக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும் இவர் ஏற்கனவே அசர்பைஜானுக்கு ஆதரவான முறையில் இயங்கினார் என்ற காரணத்தினால் இவர் மீது குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இவர் தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். ஜெர்மனியில் உங்கள் அபிமானம் வென்ற கோபுரா ஞானம் வழங்கும் சித்திரை புத்தாண்டு மலிவு விற்பனை 50% விலை கழிவு, ஒன்றெடுத்தால் 1 இலவசம், இன்னும் பல மகிழ்வான சலுகைகள். டோட்மொண்டில் பிரமாண்டமாக இயங்கி வரும் கோபுரா ஞானம் உங்களை வருக வருக என வரவேற்கின்றது. லூர்து மாதா ஃபத்திமா அன்னை திருத்தலங்கள் நோக்கிய பயணம் ஜூலை 9 முதல் 16 வரை அருள் தந்தை வழி நடத்துகிறார். இந்த திருயாத்திரையில் பங்கு பெற்ற விரும்புவோர் அனா பாலமுரளி அவர்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். 0157-357-2298. உணவு தங்குமிடம் உட்பட ஒருவருக்கு 690 € மாத்திரமே கட்டணம். இனி உலக செய்திகள். நேற்றைய தினம் ரஷ்ய விமானப்படையானது உக்ரைன் நகரமான சுரவனஸ் மீது பாரிய விமான தாக்குதல் முறை நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலின் பொழுது 9 கொலை செய்யப்பட்டதாக உக்ரைன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை சுவிஸ் நாடானது உக்ரைன் நாட்டுக்கு மீள் கட்டமைப்புக்காக 1.8 பில்லியன் பிராங்கன்களை வழங்க உள்ளதாக அந்த நாட்டினுடைய அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது. இதேவேளையில் உக்ரைன் சம்பந்தமான இராணுவ விடயங்களுடைய இரகசிய விடயங்களை அமெரிக்க இராணுவத்தில் அதாவது நேஷனல் கார்டில் கடமையாற்றுகின்ற 21 வயது இளைஞர்களுடன் இரகசியமான முறையில் களவாடி பின்னர் ஒரு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருந்தார். இதேவேளையில் நேற்று முன்தினம் FBI என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவுடைய உள்நாட்டு போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு தற்பொழுது இந்த 21 வயது இளைஞன் மேசசூசெட்ஸ் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது. இவர் மீது ராஜதுரோக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் இவர் நீண்ட காலம் சிறையில் அடைக்கப்படலாம் என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இலங்கையில் பல கட்சிகள் தங்களது கணக்கு அறிக்கை சம்பந்தப்பட்ட விடயங்களை தேர்தல் ஆணையத்திற்கு இதுவரை அறிவிக்கவில்லை என்று தெரிய வந்திருக்கின்றது. அதாவது 2021 இந்த கணக்கு அறிக்கைகளை உடனடியாக தேர்தல் ஆணையத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையமானது 14 காலக்கெடுவை விடுத்திருக்கின்றது. மிக நன்றி. வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். எனக்கு
என்னடா வாங்கி விக்கிறாராம், என்ன இப்போ உலகம் டிடி பாக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. அவர் என்னன்னு சொன்னா ஃபுட் சிட்டி வச்சுக்கிறாரு தானே, இப்ப கொஞ்சம் பிஸியா இருப்பார், அவர்கிட்ட டிவியும் பாக்குறீல, அப்ப இப்ப நான் போறேன் தானே இப்ப வாங்கி விப்பேன். மறந்துடாதீங்கோ, நீங்களும் வீட்டுல டிடி பாக்ஸ் வாங்கி வைங்கோ. தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகளை தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து வருவதில் முன்னணி வகிப்பது டிடி பாக்ஸ். நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து மகிழ டிடி பாக்ஸ். விவரங்களுக்கு 0049 16 30 00 78 00.